உண்மையாவே அவங்க ஏதோ சொல்லி அது நம்ம ஏதாவது தப்பாக ஃபீல் பண்ணிக்கணும், வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் தட். பட் அது பர்சனலாக சும்மா அட்டாக் பண்ணாங்கன்னா அதை அப்படியே விட்டு ஜாலியாக போயிடலாம் தான் நம்மளோட பாலிசி. எனக்கு விக்ரம் படம் கொடுத்ததே கிஃப்ட் தான். Surely, sir. I think next year you can hear our music in Malayalam also. Thank you, sir. Sir, first movie, Kanagaram, then Kaiti, Master Vikram. These are all common elements. Common elements. Night scenes, night fights. Some important scenes are in more by night. So how was your experience with night scenes? And also any tips for upcoming filmmakers about night shoots? No. I don't know what I'm saying. பட் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபிலிமில் வந்து பிரியாணி வந்து கதைக்குள்ளே இருந்தது. அடுத்த ரெண்டு ஃபிலிமில் வந்து மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்களேன்னு அது சிக்னிஃபிகண்டாக இருக்கணும். மற்றபடி நைட் வந்து மோஸ்ட்லி என் ஃபிலிம்ஸ் வந்து இந்த ஆர்கனைஸ் கிரைம் இதெல்லாம் பற்றி பேசுறது எல்லாம் மோஸ்ட்லி இட் ஹேப்பன்ஸ் இன் நைட். ஸோ அதுக்கு இருக்கு. பட் அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அட்வைஸ் நீங்கள் ஒன்றுமே இல்லை, யார்ட்டையும் அட்வைஸ் எடுத்துக்கலாம்ங்கிறத அட்வைஸ். சார், கைதி 2 கண்டிப்பா வரும்னு சொல்லிருக்காங்க. அப்போ அதுல ரோலஸ் பார்க்க முடியுமா இல்ல விக்ரத்தை பார்க்க முடியுமா, ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்க்க முடியுமா? இல்ல, அது கிராஸ் ஓவர் ஆரம்பிச்சாச்சு இல்ல. சோ இட் வில் பீ கிராஸ் ஓவர் ஆஃப் ஆல் தி கரெக்டர்ஸ். அது எப்படி என்னங்கறது போக போக அனௌன்ஸ்மென்ட் வரும் போது. சார், யூ வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இஸ் சோ டிஃபரண்ட் தென் வி ஹேவ் சீன் இன் இந்தியன் சினிமா. டிட் யூ ஹேவ் திஸ் விஷன் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ரைட் ஃப்ரம் தி ஸ்டார்ட் ஆஃப் தி டைரக்டோரியல் ட்ரீம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டிட் ஹேவ் எனி ட்ரீம் டு பிகம் எ டைரக்டர் முன்னாடி இருந்து. எங்கள் ஊர் மீடியாவில் நிறையா சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இந்த பேசிக் 9 to 6 ஒர்க் ஃப்ரெஸ்ட்ரேஷனால தான் அது வேணால் வேறு ஏதாவது பண்ணலாம்னு வந்தேன். பட் ஐ வாஸ் டூயிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஜஸ்ட் ஃபார் லைக் ஏன் ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு எனக்கே எக்ஸைட் ஆகிற விஷயம் மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோடு வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் பாயிண்ட் ஐ டுக் இட் சீரியஸ்லி, சரி வை நாட் கெட் இன் டு ஃபிலிம் மேக்கிங் சொல்லி. ஸோ அப்போ வரும்போது தான் ப்ராப்ளி அது யூனிக் ஸ்டைலாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்ம சொல்ல வர கதை வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து தட் கிவ்ஸ் மீ மோர் கான்ஃபிடென்ஸ் இன் ரைட்டிங் அதர் ஃபிலிம்ஸ். அண்ட் நான் யார்கிட்டையும் அசிஸ்ட் பண்ணாதது கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு சினிமா எடுக்க தான் வரும், சேஞ்ச் பண்ணாலும் மாற்றி எடுக்கவோ எனக்கு தெரியாது. ஸோ தட் மேட் பி. அனிருத் ப்ரோ, ஒன் மோர் க்வெஸ்சன்.